நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் நோய் இன்னதென்று ஆராய்ந்து அதனை அடிப்படையான காரணத்தையும் ஆராய்ந்து முதலில் அதனை தீர்க்கும் வழியை ஆய்ந்து அது உடலுக்கு ஏற்றவாறு அறிந்து செய்வதே சிறந்த மருத்துவம் ஆகும். வினாக்கள் விடைகள். விநாயகன் 191 மாண்பு உறுப்பினர் நா கார்த்திக். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிங்கானல்லூர் தொகுதிக்குட்பட்ட கோவை மாநகராட்சி 64வது வட்டத்தில் 1986 சுமார் 32 முன்பு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டன. அந்த பயனாளிகளே அந்த வீட்டுகளை எல்லாம் பராமரிப்பு பணிகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் ஒரு கண்காணிப்பு குழுவை போட்டு அந்த மக்களை ஒற்றுமைப்படுத்தி அந்த வீடுகளை அந்த மக்கள் கட்டிக்கொள்வதற்கு மானியத்துடன் கூடிய கடனுதவியை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் அதற்கு ஏற்பாடு செய்யுமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் கோவை வீட்டு வசதி பிரிவின் மூலம் 1984-86 கோயம்புத்தூர் மாநகராட்சி 64வது வட்டம் சிங்காநல்லூர் உப்பிலிப்பாளையத்தில் புலை எண்கள் 256, 60, 61, 264, 266 ஆகியவற்றில் மொத்தம் 17.55 ஏக்கர் நிலப்பரப்பில் பொதுமக்களுக்காக சுமார் 960 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டன. இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் தவணைமுறை திட்டத்தின் கீழ் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இக்குடியிருப்புகளின் பராமரிப்பு அப்பகுதி அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர் சங்கங்களிடம் 30/8/2000 நாளன்று ஒப்படை செய்யப்பட்டு இன்று வரை அந்த சங்கங்களின் பொறுப்பில்தான் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. சிங்காநல்லூர் உப்பிலிப்பாளையத்தில் மொத்தம் கட்டப்பட்ட 960 அடுக்குமாடி குடியிருப்புகளில் அனைத்து குடியிருப்புகளும் ஒதுக்கீடுதாரர்களுக்கு வழங்கப்பட்டுவிட்டன. இதில் இதுவரை சுமார் 700 குடியிருப்புகளுக்கு கிரைய பத்திரமும் வழங்கப்பட்டு உள்ளது. மீதமுள்ள 260 வீடுகளில் 140 வீடுகளின் ஒதுக்கீடுதாரர்கள் வாரியத்திற்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை முழுவதையும் செலுத்தி உள்ளார்கள். ஆனால் ஒதுக்கீடுதாரர்கள் இறந்த பின்பு வாரிசுதாரர்கள் முடிவு செய்ய இயலாமை, ஒதுக்கீடுதாரர்களிருந்து வேறு நபர்கள் உரிமை பெற்ற இனங்கள், ஒதுக்கீடுதாரர்களுக்கு உரிய முகவரியில் இல்லாமை போன்ற பல்வேறு காரணங்களால் விற்பனை பத்திரம் வாரிய விதிமுறைப்படி அவர்களுக்கு இந்த 140 பேர்களுக்கு வழங்க இயலவில்லை. இது தவிர 120 மீதம் இருக்கின்ற 120 ஒதுக்கீடுதாரர்கள் தங்களது குடியிருப்புக்கான முழு தொகையும் செலுத்தாமல் உள்ளனர். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டதிலிருந்து அவற்றை அக்குடியிருப்பு உரிமையாளர் சங்கங்களிடம் ஒப்படைக்கும் வரை அதன் பராமரிக்கும் பணிகளை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மேற்கொள்ளும். பின்னர் குடியிருப்பு உரிமையாளர் சங்கங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நாளிலிருந்து அந்த பராமரிப்பு பணிகளை குடியிருப்பு உரிமையாளர்களே தங்களது குடியிருப்பு சங்கங்கள் மூலம் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் விதிமுறையாகும். அதன்படி சிங்காநல்லூர் உப்பிலிப்பாளையம் 960 அடுக்குமாடி குடியிருப்புகள் 1986 கட்டி முடிக்கப்பட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டதிலிருந்து 30/8/2000 நாளன்று அப்பகுதி சங்கரிடம் ஒப்படைக்கப்படும் வரை வீட்டு வசதி வாரியமே பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வந்தது. அதன் பிறகு இன்று வரை குடியிருப்பு சங்கமே பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இக்குடியிருப்புகள் யாவும் அவற்றை வாங்கிய ஒதுக்கீடுதாரர்களுக்கு முழு உரிமையானது என்பதால் அதனை பராமரிப்பதும் விதிமுறைகளை மீறாமல் சீரமைத்துக் கொள்வதும் அவர்களுடைய கடமையாகும். இத்தகைய சூழ்நிலையில் சிங்காநல்லூர் உப்பிலிப்பாளையத்தில் கட்டப்பட்டு ஒதுக்கீடுதாரர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் தற்போது எவ்வித பழுதுபார்ப்பு பணிகளையும் மேற்கொள்ள விதிமுறைகளின்படி வழிவகை இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 192 மாண்பு உறுப்பினர் தமிழ்ச்செல்வன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேலப்புலியூர் கிராமத்தில் பகுதி நேர நூலகம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்த பள்ளி கல்வித்துறை பேரவை விதி 110 கீழ் அறிக்கையில் அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி கோரியுள்ளார்கள். அனுமதி அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்.
மாண்பு பேரவைத் தலைவர்களே, வேளாண்மைத்துறை பொருளாதார வளர்ச்சியை அடித்தளமாக விவசாய பிரிவு மக்களின் வளமான வாழ்வுக்கு முக்கியமாக விளங்கும் வேளாண்மை தொழிலை மேம்படுத்துவதற்கும் விவசாய பெருமக்களின் வாழ்வு வளம் பெறச் செய்வதற்கும் மாண்பு அம்மாவின் அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அந்நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் கீழ்காணும் அறிவிப்புகளை இம்மாவட்டத்தில் அறிவிக்கின்றேன். ஒன்று, தமிழ்நாட்டில் அபரிதமாக கிடைக்கும் சூரிய சக்தியை பல்வேறு வழிகளில் பயன்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு சூரிய சக்தி கொள்கை ஒன்றை 2012 ஆண்டில் உருவாக்கி செயல்படுத்தி வருகிறது. இதுவரை தமிழ்நாட்டில் 3112 சூரிய சக்தி பம்பு செட்டுகளுக்கும் 181 சூரிய உலர்பான்களுக்கும் 174,24,00,000 ரூபாய் மானியத்தில் நிறுவப்பட்டுள்ளன. இலவச மின் இணைப்பை ஏற்கனவே பெற்றுள்ளவர்களுக்கும் இலவச மின் இணைப்பு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கும் மின் இணைப்பு துறப்பதற்கு முன் வந்தால் இத்திட்டத்தின் கீழ் 90% மானியத்தில் சூரிய சக்தி மோட்டார் பம்பு செட்டுகள் அமைத்து தரப்படும். தற்போது விவசாயிகளிடையே சூரிய சக்தி மோட்டார் பம்பு செட்டுகளுக்கு அதிக தேவை இருப்பதை கருத்தில் கொண்டு ஏற்கனவே டெல்டா மாவட்டங்களுக்கு குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள 500 சூரிய சக்தி மோட்டார் பம்பு செட்டுகள் போக டெல்டா மாவட்டங்கள் அல்லாத பிற பகுதிகளுக்கும் 500 சூரிய சக்தி மோட்டார் பம்பு செட்டுகள் என மொத்தம் 1000 சூரிய சக்தி மோட்டார் பம்பு செட்டுகள் 50 கோடி ரூபாய் செலவில் 90% மானியத்தில் நிறுவப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2, உடல் நலத்துக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் வழங்கக்கூடிய சோளம், கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, வரகு, பனிவரகு மற்றும் குதிரைவாளி போன்ற சிறு தானியங்களின் தேவை தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது. எனவே சிறு தானிய பயிர்களின் உற்பத்தியை உயர்த்தும் வகையில் விதை உற்பத்தி மற்றும் விநியோகம், தொகுப்பு, செயல் விளக்கம், ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து மேலாண்மை, சிறு தலைகள் விநியோகம் போன்ற பணிகளுக்காக நடப்பாண்டில் 6,62,00,000 ரூபாய் நிதி வழங்கப்படும். 3, வாழை சாகுபடி பரப்பளவில் இந்திய அளவில் தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளது. வாழை அதிக நீர் தேவைப்படும் பயிராகும். தண்ணீர் பற்றாக்குறையினால் வாழை சாகுபடி பரப்பில் குறைவு ஏற்படக்கூடாது என்பதற்காக வாழை சாகுபடியில் சிக்கன நீர் மேலாண்மைக்காக நடப்பாண்டில் வாழை சாகுபடி மேற்கொள்ளப்படும். 10,000 ஏக்கர் பரப்புகளில் நுண்ணீர் பாசன முறையிலான அமைப்பதற்கு விவசாயிகளுக்கு மானியமாக 27,83,00,000 ரூபாய் வழங்கப்படும். 4, உயர் தொழில்நுட்பங்களை கடைபிடித்தல் மூலம் தரமான உற்பத்தி உறுதி செய்யப்படுகிறது. காய்கறிகளை பசுமை குடியில், நிழல் வளைக்குடியில் போன்ற பாதுகாக்கப்பட்ட சூழலில் பயிரிடுதல், ஏறு கொடிகள் மற்றும் பற்று கொடிகளான காய்கறி மற்றும் பழங்களுக்கு ஆதாரமாக பந்தல் அமைத்தல், நிலப்போர்வை அமைத்தல் போன்ற தொழில்நுட்பங்களை மேற்கொள்ள 10 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும். 5, தோட்டக்கலைத்துறையில் பட்டயப்படிப்பு படித்த மாணவர்களுக்கு சிறந்த வேலைவாய்ப்புகள் உள்ளன. தற்சமயம் சென்னையை அடுத்து மாதவரத்தில் மட்டுமே தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை மூலம் இப்பட்டயப்படிப்பு பயிற்றுவிக்கப்படுகிறது. எனவே அதிகமான மாணவர்களுக்கு இப்பட்டயப்படிப்பு அளிக்க கிருஷ்ணகிரி மாவட்டம் தளியில் செயல்பட்டு வரும் தோட்டக்கலை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையத்திலும், திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரத்தில் இயங்கி வரும் காய்கறி மகத்துவ மையத்திலும் தோட்டக்கலை அறிவியல் சார்ந்த ஈராண்டு பட்டயப்படிப்பு நடப்பு கல்வியாண்டில் துவக்கப்பட்டு ஆண்டுதோறும் ஒவ்வொரு மையத்திலும் 50 மாணவர்கள் சேர்க்கப்படுவார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இணைப்பு அங்கீகாரம் பெற்று இம்மையங்கள் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை மூலம் செயல்படுத்தப்படும். இவ்விரண்டு மையங்களிலும் மாணவர்கள் பயில்வதற்காக ஏற்கனவே உருவாக்கப்பட்ட உட்கட்டமைப்பு வசதியுடன் கூடுதல் வசதிகளை உருவாக்குவதற்கு 2 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும். மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் மாதவரத்தில் இயங்கி வரும் ஈராண்டு தோட்டக்கலை பட்டயப்படிப்பு மையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இணைப்பு அங்கீகாரம் பெற்று தோட்டக்கலைத்துறையின் மூலம் நடத்தப்படும். 6, வேளாண்மை தோட்டக்கலை, வேளாண் பொறியியல், வேளாண் விற்பனை, விதை சான்று மற்றும் அங்ககச் சான்று போன்ற வேளாண் சார்ந்த அனைத்து துறைகளின் விரிவாக்க சேவைகளையும் ஒரே இடத்தில் விவசாயிகளுக்கு வழங்கும் வகையில் அனைத்து துறை அலுவலர்களும் ஒரே இடத்தில் இயங்குவதற்கேற்ப இடுபொருள் சேமிப்பு கிடங்கு, கருத்தரங்கு கூட வசதியுடன் கூடிய ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையங்கள் இதுவரை 146 வட்டாரங்களில் 219 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளன. நடப்பாண்டில் மேலும் 9 வட்டாரங்களில் இம்மையங்கள் 18 கோடி ரூபாய் செலவு. சிறப்பு கவன ஈர்ப்பு. குளத்தூர் தொகுதியில் குடியிருப்பு பகுதிகளுக்கு மேல் செல்கிற உயர் மின் அழுத்த கம்பிகளை புதைவட கம்பிகளாக மாற்றுவதும்
போதிய மின் நிலையங்கள் அமைப்பது குறித்தும் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களும் மாண்புமிகு உறுப்பினர் சேகர் பாபு அவர்களும் 55 கீழ் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள். இதை சிறப்பு கவனத்தை ஈர்ப்பாக எடுத்துக்கொள்கிறேன். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, லோ டென்ஷன் ஹை டென்ஷன் எல்டி ஹெச்டி என சொல்லக்கூடிய தாழ்வழுத்த மற்றும் உயர் மின்னழுத்த கம்பிகளில் மின் கசிவு மின்கம்பிகள் அருந்து விழுகிற காரணத்தால் ஏற்படக்கூடிய விபத்து. தற்போது நான் விசாரித்த வகையில் ஒரு புதிய முயற்சியாக ட்ரென்ச்லெஸ் என்ற அந்த முறையில் இந்த பணியை மேற்கொள்ள இருப்பதாக அந்த செய்தியை நான் அறிந்தேன். எனவே நான் இப்பொழுது இந்த அவையில் அமைச்சரை கேட்டுக்கொள்ள தங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இந்த பருவமழைக்கு முன்பாகவே இந்த பணிகளை வேக வேகமாக முடித்து விலைமதிப்பற்ற மனித உயிர்களை எல்லாம் காப்பாற்றுகிற வகையில் ஒரு சீரான மின்சாரம் கிடைக்கக்கூடிய வழிவகையை இந்த அரசு காண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே உடனடியாக கணேஷ் நகர் நேர்மை நகர் பகுதியில் துணை மின் நிலையம் அமைக்கின்ற பணியை வேகமாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதி மற்றும் கழிவு நீரேற்று நிலையம் அமைத்து அந்த பகுதி மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவர் மூலமாக நான் அமைச்சரை கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கூறிய அந்த கொளத்தூர் பகுதியில்தான் இப்பொழுது அதிகமாக பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு தெரியும், 28 கிலோமீட்டர் அளவிற்கு உயர்மின் நிலத்த பாதை சென்று கொண்டிருக்கின்றது. அது 10 கிலோமீட்டர் அளவிற்கு இப்போ புதைவெடித்தளமாக மாற்றப்பட்டு இருக்கின்றது. இடையிலே இந்த காலதாமத்திற்கு என்ன காரணம் என்று சொன்னால், வாட்டர் போர்டாக இருந்தாலும் சரி கார்ப்பரேஷனாக இருந்தாலும் சரி அதனுடைய நாங்கள் அதை இதை தோண்டுகின்ற போது அதற்குண்டான தொகை அதிகமாக இப்பொழுது கேட்கின்ற காரணத்தினால்தான் இப்பொழுது முன்மாதிரியாக இந்த ட்ரென்ச்லெஸ் ஏற்பாடை செய்யலாம் என்பதற்காக அதை நிறுத்தி இது போன்ற செலவு அதிகமாகின்றது, அதை குறைப்பதற்கு என்ன வழிவகை வேண்டும். 2567 கோடி ரூபாய் மத்திய அரசிலே நிதியுதவி வழங்கினார்கள். ஆனால் அவங்க மாநகராட்சியிலும் மற்றும் மற்ற துறையின் சார்பாக நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக விலையினுடைய மதிப்பு அதிகமான நிலத்தினுடைய விலை மதிப்பு அதிகமான காரணத்தினால் அந்த தொலகைக்குள் அதை போட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அதனால தான் இப்போ புது மாதிரியாக முதன் முதலாக அந்த கொளத்தூர் பகுதியிலேயே அந்த ட்ரென்ச்லெஸ் பகுதியை நடந்து கொண்டிருக்கின்ற பணி நின்றிருக்கின்றது. அதை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக முன்மாதிரியாக அதை நாங்கள் செய்திருக்கின்றோம். அந்த புதிய நடைமுறையின் காரணமாக அதற்கு எப்படியெல்லாம் நம்ம டெண்டர் கோரப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் நமது இங்கே பகுதியில் இதுவரைக்கும் அதுபோன்று நடைபெறவில்லை. மற்ற மாநிலம் சென்று அதை பார்த்து அது போன்ற ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ரெடி பண்ணி இப்பொழுது அதற்காக நாங்கள் நடைமுறையில் கொண்டு வந்திருக்கின்றோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொன்னதைப் போல் நாங்கள் சொன்னது உண்மை இல்லை என்று சொல்லவில்லை, நடைமுறை காரணம் இதுதான். அதே போல் கணேஷ் நகரில் நாங்கள் இதில் கொள்கை விருப்ப குறையிலேயே சொல்லியிருந்தோம். அப்பொழுது இந்த இடத்தினுடைய சிறிய பிரச்சனை இருந்தது. இடத்தினுடைய பிரச்சனை தேர்ந்ததுக்கு பின்னால் தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேற்றைய தினம் நேற்றுக்கு முந்தினம் அந்த 110 விதியிலே கணேஷ் நகரில் அறிவிக்கின்றார்கள் சொல்லியிருக்கின்றார்கள். கணேஷ் நகரிலேயே நேர்மை நகரில் நிற்கின்ற 33/11 கேவி துணை நிலையம் கேட்டிருக்கின்றீர்கள். அது அந்த கணேஷ் நகர் அந்த எஸ்எஸ் போடுகின்ற அந்த பகுதியிலேயே இதை போடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. டெண்டரெல்லாம் கோரப்பட்டாச்சு. டெண்டர்கள் முடிந்ததுக்கு பின்னால் அந்த பணிகள் நடைபெறும். ஹெச்டி எல்டி பொறுத்தவரை 698 கிலோமீட்டர் இருக்கின்றது. அவ்வளோ கிலோமீட்டர் போடுவதற்கு போதிய நிதியை வேண்டுமென்றனால் நிதியினுடைய ஆதாரத்துக்கு ஏற்பாடு முன்னுரிமை அடிப்படையில் அந்த பெலம்பூர் டிவிஷன் மட்டும்தான் முன்னுரிமை அடிப்படையில் அந்த பணிகள் மேற்கொண்டு இருக்கின்றன. இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அனைவருமே புதைவடைத்தனமாக வேண்டுமா என்று கேட்டிருக்கின்றார்கள். ஆக அந்த மின் விபத்து ஏற்படுது என்பது உண்மைதான். அதற்கு காரணம் ஏற்கனவே மின் ஒயர்கள் சென்று கொண்டிருக்கின்றன, அதற்கு பின்னால் அந்த வீட்டை கட்டி விடுகின்றார்கள். வீட்டை கட்டியதுக்கு பின்னால் மாடியில் துணி காயப்படுகின்றது. இது மாதிரி பணிகள் செய்கின்ற போது எதிர்பாராதமாக விபத்து நடைபெற்று விடுகின்றது. ஏதோ வீடு கட்டினதுக்கு அப்புறம் நாங்கள் அந்த ஹெச்டி லைன் எடுத்திருந்தோம் என்று சொன்னால் அரசனுடைய தவறு என்று சொல்லலாம். ஆனால் அந்த ஏற்கனவே சென்று கொண்டிருக்கின்ற உயிருக்கு அழுத்தில் கீழே வீடை கட்டி மாடி வரை அந்த கை கட்டுகின்ற தூரம் வரை வீட்டை கட்டி விடுகின்றார்கள். அப்பொழுது ஏதாவது எதிர்பாராதமாக அது போன்ற விபத்து ஏற்படுகின்றது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரோட கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அந்த விபத்து ஏற்பட்டு உடனடியாக அந்த நிவாரணமெல்லாம் உடனடியாக அரசு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு வழங்கிச்சு என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆக சென்னை மாநகரை பொறுத்தவரை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் சொன்னதான் அந்த கணேச நகர் பகுதியிலேயே அந்த 33 நேர்மை நகருக்கு உண்டான துணை மின்நிலையம் உடனடியாக அமைச்சு இப்போ டெண்டர் கோரப்பட்டிருக்கின்றது. இன்னொரு 10 நாட்கள் அந்த டெண்டர் ஓப்பன் போயிருக்கின்றோம். ஆக பணிகள் விரைந்து இன்னும் 31/3/2019 முடிப்பதாக எங்களுக்கு அதிகாரிகள் சொல்லியிருக்கின்றார்கள். அதை நாங்கள் ஆய்வு செய்து அதை வேகமாக முடிப்பதற்கு உண்டான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றோம். புதைவெளித்தடத்தை பொறுத்தவரை அதே போன்று தான் சென்ஸ்லெஸ் போடுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அது ஆரம்பகட்ட பணிகள் முடிந்து வேலையை ஆரம்பி 2018-2019 ஆண்டுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் வாக்கெடுப்பும்,
மானிய கோரிக்கைகள் எண் 19 மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை. மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை மானிய கோரிக்கை எண் 19 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 11,021,75,00,000, மூலதன கணக்கில் ரூபாய் 304,55,41,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகையில் அரசுக்கு வழங்க பெற வேண்டும் என கோருகின்றேன். மானிய கோரிக்கைகள் மீது விவாதம். விவாதத்தை தொடங்கி வைப்பவர் மாண்பு உறுப்பினர் டாக்டர் இரா மாசலாமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நோயற்ற செல்வமே குறையற்ற வாழ்வு என்று சொன்னான் வள்ளுவன். அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது, அதனிலும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்ற சொன்ன அவையின் வாக்கு கேட்ப, இப்படிப்பட்ட மானிட வாழ்க்கையில் நோயினுடைய இல்லாமல் அமைகின்ற வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைத்தது இல்லை. மனிதகுல வரலாற்றில் கருவில் இருந்து கல்லறைக்கு சென்று சேர்கிற வரை நோயினாலும் பிணியினாலும் பீடிக்கப்பட்டு பல்வேறு மன உளைச்சலுக்கு ஆளாகிற நிலைமையில், அப்படிப்பட்ட அந்த மனிதகுலத்திற்கு மகத்தான சேவையை செய்கிற துறைதான் இந்த சுகாதாரத்துறை. இன்றைக்கு தமிழகத்தில் 22 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், ஒரு அரசு பல்க மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, 32 மாவட்ட மருத்துவமனைகள், 244 தாலுக்கா மருத்துவமனைகள், 7 காசநோய் மருத்துவமனைகள், 11 நடமாடும் மருத்துவமனைகள், தொழுநோய் மறுவாழ் மையம் 1 மற்றும் 1,600 ஆரம்ப சுகாதார நிலையம் என்று 4 10,00,000 பேர் புற நோயாளிகளாக இன்றைக்கு அவள் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் எண்ணிக்கை 18,000-20,000 பேர் தான் இருக்கிறார்கள். கூடுதலாக மருத்துவர்களை நீங்கள் பணியமர்த்தி அந்த உலக சுகாதார அமைப்பின் நிறுவனத்தின்படி பணி அந்த அடிப்படையில் இன்றும் அதிகமான மருத்துவர்களை நீங்கள் பணியமர்த்தின்னு சொல்வது தவிர நீங்கள் பணியே அமர்த்தவில்லை என்று குற்றச்சாட்டை இங்கே நான் பதிவு செய்ய விரும்பவில்லை. ரெண்டாவது, மருத்துவத்துறையிலே மருத்துவர்களை விட தாண்டி அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றுகிற ஒரு துறை என்று சொன்னால் அது செவிலியர் துறை தான். எல்லோராலும் செவிலியராக பணியாற்றிவிட முடியாது, அதற்கு மிகப்பெரிய அர்ப்பணிப்பு உணர்வு வேண்டும். இங்கே நீங்கள் இந்த எம்ஆர்பி மூலமாக ஒரு 11,000 செவிலியர்களை நீங்கள் பணியமர்த்தியிருக்கிறீர்கள். ஒப்பந்த அடிப்படையிலே அவர்களுக்கு பணியமர்த்தினீர்கள். எனவே அவர்கள் இந்த பணிகளை நிரந்தரம் செய்யுங்கள், ஒப்பந்த ஊதியராக இருக்கிற எங்கள் பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்றும். இரண்டு விஷயங்கள். ஒன்று, மருத்துவர்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், நம்முடைய மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தில் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தை உருவாக்கி கொடுத்தவர் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா தான். அம்மா உருவாக்கி கொடுத்ததற்கு பின்னால் இந்த 6 மட்டும் ஒரு வரலாற்று நிகழ்வாக இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும், அதாவது ஒரு மாநிலத்திலே எடுத்துக்கொண்டோன்னா 10,000 மற்ற மாநிலங்கள்லாம் 10,000 மருத்துவர்களே இல்லை. ஆனால் நம்முடைய மாண்புமிகு அம்மாவுடைய அரசு நிர்வகிக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து 10,858 மருத்துவர்கள் இந்த 6 9,513 செவிலியர்கள் உட்பட 23,880 பேர் இன்றைக்கு நியமிக்கப்பட்டு ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்திருக்கின்றது. தொடர்ந்து நியமனம் செஞ்சு விட்டுருக்கிறோம், அதை நீங்களே சொன்னீங்க. இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்திய அளவில் வந்து 10,006 10,000 மக்கள் தொகைக்கு 6 என்ற புள்ளிவரம் சொல்லப்படுகிறது. நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 10,008 என்ற புள்ளிவரம் இருக்கிறது. அதையும் தாண்டி சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா 10,018 என்ற நிலையில் நாம் இருக்கிறோம் என்ற தகவலை நான் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 1-2 செவிலியர்களை பொறுத்த வரைக்கும் அன்பு அம்மாவுடைய அரசு தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 செவிலியர் நியமனம் என்பதே இல்லை. எல்லாமே வந்து நம்ம ஏகம் ஃபவுண்டேஷன் போன்ற அந்த ஃபவுண்டேஷன் மூலமாக தான் அவுட் சோர்சிங்கில் நம்ம வச்சுருந்தோம். மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு நம்ம அந்த வழக்குகளை எல்லாம் அவர்களையெல்லாம் அழைத்து பேசி, இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு நிலை வந்து தனியார் செவிலியர் பள்ளியில் படித்து அவங்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாத நிலை இருந்தது தாங்கள் நன்றாக அறிவீர்கள். அதை பேசி சுமூகமாக தேர்த்தி மாண்புமிகு அம்மாவுடைய அரசில் ஒரு மிகப்பெரிய ரெக்ரூட்மெண்ட் வந்து வெளிப்படையாக நேர்மையாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்திருக்குன்னா அது செவிலியருடைய நியமனம் தான். அந்த செவிலியர் 9,533 பேரை மிக சிறப்பாக நியமனம் செஞ்சு அது ஒரு ஸ்கீமில் வந்து அவங்க 7,000 என்று அந்த சேலரி அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டது. படிப்படியாக அவர்கள் வந்து பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற உறுதியும் அவர்களுக்கு தெரியும். இப்போ மாண்புமிகு உறுப்பினர்கள் சொன்னீங்க, அவர்களுக்கு 2x சம்பளத்தை 10,000 உயர்த்த அரசு முடிவு செய்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக அது மட்டுமல்லாமல் அவர்கள் இன்னும் கேட்ட அனைத்து கோரிக்கைகள், செவிலியர்கள் வந்து முதன்முறையாக செவிலியர்களுக்கு வந்து அவர்களை நன்றி சொல்லக்கூடியவர்களுக்கு செவிலியர் தினத்தை அன்று செவிலியர்களுக்கான விருது முதன் முதலாக தமிழ்நாடு அரசு வரலாற்றில் இப்போ இந்த ஆண்டு தான் செவிலியருக்கு நாங்கள் விருது வழங்கினோம். அதனால் செவிலியர்கள் வந்து இந்த அரசின் மீது நம்பிக்கையோடு இருக்கிறார்கள், மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்பதை பேரவைத் தலைவர் உறுப்பினர் தெரிவித்தோம். மாண்பு உறுப்பினர், அவருடைய ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் என்ற அறிவித்திருக்கிறதுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் விரைவில் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை பதிவு செய்கிறேன். பதிலுரை மாண்புமிகு நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே,
மாண்புமிகு நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை நான் பணிவோடு வணங்க கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த மாமன்றத்தில் கம்பீரமாய் நுழைவார்கள். இந்த மாமன்றத்தில் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கம்பீரமாய் இங்கே அமர்ந்திருப்பார்கள். இந்த மாமன்றத்தில் பல்வேறு விவாதங்களிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கம்பீரமாய் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார்கள். நான் என்னுடைய பதிலுரையை துவங்குவதற்கு முன்னதாக மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த மாமன்றத்தில் கம்பீரமாய் செய்த பல காரியங்கள் என்னுடைய நினைவலையில் வந்து சென்று கொண்டிருக்கின்றன. மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அந்த காலங்களெல்லாம் இனி காண கிடைக்காத காலங்கள். மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அந்த அற்புதமான தருணங்கள் எல்லாம் இனி காண கிடைக்காத தருணங்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்பும் மரபும் பெருமையும் நிற்க இந்த மாமன்றத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புன்னகைத்தாலே இங்கே பூமலரும். மாண்புமிகு அம்மா அவர்கள் புன்னகைத்தாலே இங்கே பூமலரும். அம்மா அவர்கள் இந்த மன்றத்தில் மெல்ல பேசினாலே நமக்கு மெய்சிலிருக்கும். மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த மன்றத்தில் மெல்ல பேசினாலே நமக்கு மெய்சிலிருக்கும். எங்கள் அம்மா அவர்கள் 110 அறிக்கை அளிக்க எழுந்தாலே மக்கள் அகமெல்லாம் மலர்ந்திருக்கும். அம்மா அவர்கள் 110 அறிக்கை அளிக்க எழுந்தாலே மக்கள் அகமெல்லாம் மலர்ந்திருக்கும். பேரவை தலைவர் அவர்களே, அம்மா அவர்கள் இந்த மாமன்றத்திலே விவாதங்களிலே வீறு கொண்டு பேசியிருக்கிறார். அம்மா அவர்கள் விவாதங்களிலே வீறு கொண்டு பேசுகின்ற பொழுது இந்த மாமன்றம் ஏன் நம் ஜெயின் ஜார்ஜ் கோட்டைக்குள்ள ஒவ்வொரு செங்கலும் செங்கல் துகளும் அதிர்வலையை எழுப்பி கொண்டிருக்கின்றன. வீறு கொண்டு அம்மா பேசுகும் பொழுது ஒட்டுமொத்த பேரவையும் நிசப்தமாகி அமைதியாய் அம்மாவையே உற்று நோக்கும். நாங்கள் எல்லாம் அதை வியந்து பார்த்திருக்கின்றோம். ஒட்டுமொத்த பேரவையும் அம்மாவை அமைதியாய் உற்று நோக்கும். நாமெல்லாம் அதை வியந்து பார்த்திருக்கின்றோம். பேரவை தலைவர் அவர்களே, ஃபிங்கர் டிப்ஸ் என்று சொல்வார்களே, விரல் நுனியில் விவரங்களை தன்னுடைய விரலிலே வைத்து கொண்டு விவரங்களை விரல் நுனியிலே வைத்து கொண்டு வினாக்களுக்கு அம்மா அவர்கள் விடையளிக்கும் பொழுதும் புள்ளி விவரங்களை இந்த அவையிலே அம்மா அவர்கள் அள்ளி வீசிய பொழுதும் அம்மாவின் அபார நினைவாற்றலை கண்டு பார்ப்பவர்கள் கொஞ்சம் பதறித்தான் போவார்கள். அம்மா அவர்களுடைய அபார நினைவாற்றலை கண்டு இந்த மன்றத்திலே பார்ப்பவர்கள் கொஞ்சம் பதறித்தான் போவார்கள். நாமோ வியந்து பார்ப்போம், நாமோ அம்மாவை வியந்து பார்ப்போம், சிலருக்கோ வியர்வை எட்டி பார்க்கும். ஆம், எதிரே இருக்கின்ற சிலருக்கு வியர்வை துளிகள் எட்டி பார்க்கும். மாண்புமிகு பேரவை தலைவர்களே, அம்மா அவர்கள் இந்த மன்றத்திலே கனிவோடு பேசியிருக்கிறார். அம்மா அவர்கள் கனிவோடு பேசினால் கல் நெஞ்சமும் கரைந்துவிடும். அம்மா அவர்கள் இந்த மன்றத்திலே கருணையோடு பேசியிருக்கிறார். அம்மா அவர்கள் கருணையோடு பேசுகின்ற பொழுது நம் கண்களிலே நீர் சுரக்கும். அம்மா அவர்கள் கம்பீரமாய் பேசியிருக்கிறார். அம்மா அவர்கள் கம்பீரமாய் இந்த மன்றத்திலே பேசுகின்ற பொழுது கர்ஜிக்கும் சிங்கத்திற்கும் கூட பொறாமை வரும். மாண்புமிகு அம்மா அவர்கள் கட்டளையிட்டு இந்த மன்றத்திலே பேசியிருக்கிறார். கட்டளையிட்டு அம்மா அவர்கள் பேசுகின்ற பொழுது மக்களின் கவலைகள் எல்லாம் கரைந்து போகும். அம்மா அவர்கள் வேகமாய் பேசுவார். அம்மா அவர்கள் வேகமாய் உரை வாளை போல பேசுகின்ற பொழுது வீசிடும் கடும் புயல்களும் அம்மா முன்னே தோற்று போய்விடும். விவேகமாய் அம்மா பேசுவார். விவேகமாய் அம்மா பேசும் பேச்சு நம் அனைவரையும் வியப்பிலே ஆழ்த்திவிடும். அம்மா அவர்கள் நகைச்சுவையாய் இந்த மன்றத்திலே பேசியிருக்கிறார். நகைச்சுவையாய் இந்த மன்றத்திலே அம்மா அவர்கள் பேசுகின்ற பொழுது சட்டப்பேரவையே மகிழ்ச்சி பேரலையாய் மாறிவிடும். பேரவையே சிரிப்பு பேரலையாய் மாறிவிடும். குட்டி கதைகளை அம்மா அவர்கள் இந்த மன்றத்திலே பலமுறை சொல்லியிருக்கிறார். குட்டி கதைகளை அம்மா அவர்கள் சொல்லும் பொழுது புரியாதவர்களுக்கு கூட புரியாத அர்த்தங்களும் புரிந்து போகும். ஏன், புரிய வேண்டியவர்களுக்கும் கூட நன்றாக புரிந்துவிடும். அம்மா அவர்கள் குட்டி கதைகளை சொல்லுகின்ற பொழுது புரிய வேண்டியவர்களுக்கு கூட நன்றாக புரிந்துவிடும்.